எல்லோருக்கும் வணக்கம். ஆர்எஸ் மணியின் உங்கள் பிசினஸ் டாக் ஷோக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் திரு மோகன்ராஜ். வணக்கம் மணி சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, எங்க ஷோக்கு வந்து எங்களை ரொம்ப பெருமைப்படுத்துனீங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க சார். நாங்கள் என் பேர் மோகன்ராஜ். நாங்கள் வந்து என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் ஜலாண்டபுரம். சரி சார். நான் வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் மேட்டூரில் ஒரு 28 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்புறம் ஒரு 3 வருஷம் அப்ராட்ல ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி சார். நீண்ட நாள் ஆசை வந்து எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. எங்கள் ஃபேமிலியில் நான் தான் முதல் தலைமுறை ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் என்டர்பிரினர். ஆமாம். ஓகே. ஸோ அந்த வகையில் இப்போ ஆரம்பித்து இப்போ சென்னையிலேருந்து இது 2 வருஷமாக ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட், வெரி குட். அருமை சார். நீங்கள் ஏன் வணிகம் பண்ணணும்னு ஏன் சார் நினச்சிங்க? வணிகம் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிஞ்ச, நமக்கு வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரீஸில் இருந்தனால குவாலிட்டியை பற்றி நல்லா தெரியும். சரி. அதனுடைய ப்ராசஸ்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எப்படி எல்லாம் தெரியும். சரி. ரெண்டாவது, வருஷத்துக்கு ஒரு 10 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அதே சமயம் விவசாயம் அல்லது உற்பத்தியாளர்கிட்டருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணும்போது அந்த எண்டியூசர் பயனாளிகளுக்கு வந்து குறைவான மலிவான விலையில கொடுக்க முடியும், தரமான பொருளும் கொடுக்க முடியும். அதுக்காக இந்த வணிகத்துக்காக. ஓகே சரி சார். நீங்கள் என்ன வணிகம் சார் பண்ணுறீங்க? நறுமணப் பொருட்கள், ஸ்பைசஸ், நட்ஸு, அதாவது முந்திரி, ஏலக்காய், சரி, மிளகு, ஓகே, சிறுதானியங்கள், வெல்லம், இந்த மாதிரி விவசாய பொருட்கள் வந்து பண்ணிட்டு வரோம். ஓகே சரி சார். இவ்வளவு சிறுதானியம் இது ஆர்கானிக் எல்லாம் வச்சிருக்கீங்க, இது ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பண்ணுறாங்களே சார், ஏன் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் இன்னும் விளைஞ்சிங்க? அதாவது நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது அதை வந்து ஒன்ஸ் இன் 15 டேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரி. ஸோ எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப லாங் டைம் ஸ்டோர் பண்ணியோ, அதுக்காக பெஸ்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறதோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபார்மில் என்ன கிடைக்குது. சரி. ரெண்டாவது, பாரம்பரிய முறைப்படி விளைவிக்கப்பட்டது எல்லாமே, எதாவது கெமிக்கல் ஆட் பண்ணாமல் இல்லாமல் அது தரமான பொருள் நேரடியாக மக்களுக்கு கிடைக்கணும். இதுக்காக B2B-க்கு சப்ளை பண்ணுறோம், B2C-யும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ, ரெண்டுமே பண்ணுறீங்க. அதாவது பெரிய குவான்டிட்டியாக B2B பண்ணுவீங்க. ஆமாம். எங்களுடைய கிளையன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டு, கேட்டரர்ஸு, ஹோட்டல்ஸு, இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு சப்ளை பண்ணிட்டுருங்க. அருமை சார், அருமை. நீங்கள் எந்த தமிழ்நாடு முழுக்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை? தமிழ்நாடு முழுக்கவும் பண்ணுறோம், பக்கத்தில் நியர்பை ஆந்திரா. ஓகே. அங்கே அந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ் வந்து இங்கே தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் ரொம்ப முக்கியமான நல்ல தரமானது கிடைக்குது ஸ்பைசஸ். ஸோ நார்த் இந்தியாவுக்கும் அந்த தேவையான பொறுத்து அதை பொறுத்து அனுப்பிடுவோம். சரி. உங்களோட ஸ்ட்ரென்த், உங்கள் பலம் என்ன சார் இந்த பிஸ்னஸில்? எங்களுடைய பலம்னா ஏதோ ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டு. ஓகே. 3-6 மந்த்ஸ் செல்ஃப் லைஃப் பீரியட் இருக்க மாதிரி. சரி. இதுக்கு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல் ஆட் பண்ணாததாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். சூப்பர். எப்படி எங்களுக்கு வாடிக்கையாளர் முக்கியமோ அதே மாதிரி சப்ளையர் முக்கியம், அந்த மாதிரி சப்ளையரை தான் நாங்கள் தேடி வச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ அதனால் வந்து தரமான பொருள் எங்களை நம்பி நீங்கள் வாங்கலாம். ஓகே. அதுக்குண்டான விலை கிடைக்கும். சூப்பர். ரொம்ப அதுக்காக ரொம்ப விலை சேர்த்தியோ அந்த மாதிரி இல்லை, கிடையாது. நாமினல் நம்பிக்கையான விலையில கிடைக்கும். சூப்பர், வெரி குட். நாங்கள் ஏற்றுமதிக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், இந்த பக்கம் கத்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் மூலமாகவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அருமை சார், அருமை. அருமையாக சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்குறேன், இப்போ இந்த சிறுதானியம் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மை சார்? ஏதாவது ஒரு ப்ராடக்டாக சொன்னுங்க ஒன்றுன்னா. அதாவது இந்த கம்பு, ராகி, இதெல்லாம் எப்பவுமே நம்ம வழக்கமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான். இப்போ இந்த தலைமுறை இதெல்லாம் மறந்துட்டாங்க. இது வந்து உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடியது. சரி. அந்த காலத்தில் வந்து வயலில் வேலை செஞ்சவங்கலாம் வந்து அரிசி இந்த மாதிரி ரொம்ப உபயோகப்படுது. கிடையாது. இதெல்லாம் வந்து பொங்கல், தீபாவளி அப்போ தானே சாப்பிடுவாங்களாமே அரிசி. கரெக்டாக. ஆமாம். ரெண்டாவது, இது அந்த அளவுக்கு வலு கொடுத்ததுனால அவங்களுக்கு இதை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அப்போ அது இருந்தது அரிசி இல்லாமல் இல்லை, சத்து ஜாஸ்தி. இதனுடைய சத்து அவங்க 4 பூரா வெயிலில் கஷ்டப்பட்டாலும் அலுப்பு தெரியாது. ஓஹோ. ஸோ இப்போ இருக்க தலைமுறை இதனுடைய பயன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை வந்து. ரெண்டாவது, இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயலில் கிடைக்கிறதையுமே நாங்கள் வந்து டீஸ்டோனிங் பண்ணுறோம். இதில் இருக்க அந்த உமி ஃப்ளேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் மெஷினரிஸ் மூலமாக அதெல்லாம் எடுத்துன்னா 20% பக்கமே இது கழிவு போகும். வயல்லேருந்து கிடைக்கிறது அப்படியே கொடுத்தோம்னா விலை கம்மியாகவும் கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் பியூரிஃபை பண்ணுறதுனால நல்லா இருக்கும். இன்னும் குவாலிட்டி ரெடி டு குக் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ரெண்டாவது, இப்போ குழந்தைங்கள்லேருந்து 6 மாதம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்குமே இது ஹெல்த் மிக்ஸ், சத்து மாவு, இந்த சிறுதானியங்கள் கொஞ்சம், பீட், இதெல்லாம் வந்து ரோஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி ப்ரொபோஷனட்டாக மிக்ஸ் பண்ணி, ராகி, பேர்ல் மில்லட், ஃபாக்ஸ்டெயில் மில்லட், கொடோ மில்லட், பேனியன் மில்லட், லிட்டில் மில்லட், கிரேட் மில்லட், கிரவுண்ட் நட், வீட், மைஸ்,
ரெட் ரைஸ், கார்டமன், பாதாம், கேஷ்யூ நட் இதெல்லாம் கலந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ், மில்லட் ஹெல்த் மிக்ஸ், சிறுதானிய சத்து மாவு. ஓகே, ரொம்ப உபயோகமாக இருக்கும். சூப்பர் சார். இது எவ்வளோ சார் ஆகும்? இது இது கால் கிலோவா? இது கால் கிலோ. எவ்வளோ ஆகும்? இது 400 ரூபா ஆகும். 400 ரூபா? வெரி குட். ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி 120 ருபீஸ் ஆகும். 120 ரூபா மட்டுமே? ஆமாம். ஓகே, ஸோ 120 ருபீஸ் இது நார்மலாக வந்து ஒரு சைல்டுக்கு ஒரு மாதத்துக்கு வரும் கொடுக்கலாம். கரெக்ட், வெரி குட், ஆசம். அதாவது நம்ம அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறதோட இது நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல சக்தி கிடைக்கும். அதே நேரத்தில் இது வந்து நேச்சுரலாகவும் இருக்கும், நேச்சுரலாக இயற்கையான சத்து கிடைக்கும். வெரி குட், வெரி குட், சூப்பர் சார், வெரி குட். டேஸ்ட் எப்படி சார் இருக்கும்? டேஸ்ட் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்களா? ஏதாவது ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணுறோம், அதனால் வந்து மாய்ச்சரும் கம்மியாக இருக்கும். ஓகே, லாங் லைஃப் வரும். ஃப்ளேவர் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்களா? அதான் இந்த முந்திரி, பாதாம் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட். வெரி குட், ஆசம் சார். வேறு என்ன ப்ராடக்ட் சார் வச்சுருக்கீங்க? நம்மளது இந்த ஏலக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரோமா, மனம் வந்து தூக்கும் போதே உங்களுக்கு நல்ல இதாக வரும். எந்த பொருளோட வச்சிட்டிங்கன்னா இதோட மனம் அதுக்கு போயிடும். அதனால இது எப்பவுமே நாங்கள் தனியாக தான் இது பண்ணுவோம். சூப்பர் சார். இதனுடைய கலர் இது எல்லாமே நாங்கள் வந்து அதெல்லாம் தரத்தில் நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு. சரி, நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நாங்கள் வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ், ராஜா ராணியை டீல் பண்ணுறேன். நீங்கள் அது யார் சார்? ராஜா ராணி கிங் ஆஃப், நம்ம வந்து ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு நோக்கி வந்தது முதல் காரணம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான். சரி, மெயினாக அந்த மிளகு, இந்த வாசனை திரவிகள் வந்து வெறும் அந்த வாசனைக்காக மட்டும் வரல, அதனுடைய பயன் அவங்க ரொம்ப தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மிளகு தான் நம்ம வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்கிறோம். ஓஹோ, சரி. 10 மிளகு தினம் சாப்பிட்டா பகையவர் வீட்லேயும் சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம பெரியவங்க. சரி சரி சரி. இது பார்த்தீங்கன்னா தரம் உங்களுக்கு தெரியும். இந்த மிளகு வந்து நம்ம பெஸ்ட் ரீஜன், அதாவது இதுக்கும் சில ஏலக்காய் சொல்லுவோம். இது வந்து ஸ்வீட்ல ஆட் பண்ணலாம். நீங்க டெய்லி டீ சாப்பிடும் போது ஒரு 2 டீல போட்டு குடிச்சாலுமே உடம்புக்கு நல்ல சத்து, நல்ல அதுக்கு உண்டான மருத்துவ பயன்கள் நிறைய இருக்கு. ஓகே, இருக்கு. ஸோ ராணியை பார்த்தாச்சு, ராஜாவை பார்த்தாச்சு, வேற இப்போ அடுத்த எல்லாரையும் பார்ப்போம். முந்திரி, முந்திரி என்ன சார் ஸ்பெஷல் உங்களோட இதில்? முந்திரி வந்து நம்ம நம்ம இந்தியாவிலேயே பல இடங்களில் கிடைச்சாலுமே நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற இந்த இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓஹோ, அது எல்லாருமே சொல்லக்கூடியது. அதனால் நம்ம வந்து இங்கே தான் இதுலேயுமே ரெண்டு விஷயம் சொல்கிறாங்களே, கையில் உடைச்ச முந்திரி மெஷின் ப்ரோக்கன். இல்லை, அது எப்படி ப்ரோக்கன் பண்ணாலுமே அந்த ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு. சரி, அது நம்ம தமிழ்நாட்டில் ப்ராசஸிங் பண்ணுறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓஹோ, நல்ல அந்த கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஓகே, குவாலிட்டியாகவும் இருக்கும். சூப்பர் சார். இதுவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு? இதுலேயும் பண்ணுறோம், இதுலேயும் வெரைட்டி, சைஸ் பொறுத்து வெரைட்டி இருக்குது. நாங்கள் எல்லா கிரேடுமே பண்ணிட்டு. சூப்பர் சார். அப்புறம் இது என்ன சார்? மஞ்சள். இது வந்து நம்ம ஈரோட்டில் வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிற மஞ்சள் இருக்கு. என்னது இது? ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ்னு. சரி, வேர்ல்டு வைடு அது வந்து பாரம்பரியமாக இந்த மஞ்சளுக்கு, இந்த மஞ்சள் தான் ஈரோடு மஞ்சள் சொல்கிறாங்க. இதை வாங்கி நாங்களே பவுடர் பண்ணி, ஸோ கஸ்டமருக்கு வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் இதனுடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் அந்த மனத்தோட அதனோட மருத்துவ பயன்களோட கிடைக்கும். கிடைக்கும். இந்த சில பேர்லாம் வந்து இதில் உள்ள அந்த மருத்துவ குணத்தை மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க. குக்குமின்னா அந்த கலர், அந்த கலர் கலர் ஆட் பண்றது மெடிசினல் வேல்யூ, ஆயில எடுத்துட்டு ஆயில மட்டும் அத பவுடர் பண்ணி குடுக்குறதா கூட சொல்றாங்க. ஆமா, நாங்க வந்து ஒரிஜினல் எப்படி வேணுமோ அப்படியே நீங்க வீட்ல நீங்க வாங்கி எப்படி பண்ணீங்களோ சூப்பர், அதுக்கு பதிலா நாங்க பண்ணி உங்க கஸ்டமர் தரோம். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அருமை சார். வேற என்ன சார் சிறப்பு? சோ நாங்க வந்து எல்லா ப்ராடக்ட் நாலேஜ், ரெண்டாவது ப்ராடக்ட்டோட சோர்ஸ் அது எப்படி, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வருஷத்துக்கு மினிமம் ஒரு 4 ப்ராடக்ட் அதை ஆட் பண்ணிட்டு வரோம். ஓ, ஸோ அந்த வகையில் நாங்கள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை விட இந்த ப்ராடக்ட்ஸ் நல்ல ஜென்யூன் ப்ராடக்டா அந்த மாதிரி தெரிஞ்சு வருஷம் ஆட் பண்ணிட்டு வரோம். சூப்பர். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அருமை சார், அருமை சார். நீங்கள் உங்களுடைய இலக்கு 20-20 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களோட வணிகம்? இப்போ வந்து நாங்கள் மெர்ச்சன்ட் ட்ரேடர்ஸாக இருக்கிறோம். சரி, 20-20 நாங்கள் மேனுஃபேக்சரிங் ட்ரேடர்ஸாக வரணும்னு எதிர்பார்க்கோம். சூப்பர். ஸோ அது தகுந்த முன்னெச்சரிக்கைகள் நான் பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டுருக்கீங்க. இதில் வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் போகும்போது தான் எம்ப்ளாய்மெண்ட் தர முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் இது உங்களோட திறமை வந்து கொள்முதல், உங்களோட குவாலிட்டி இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பிஸ்னஸுக்கு உங்களுக்குன்னு சொல்லி, யாராவது வந்து பார்ட்னர்ஸோ இல்லை
இன்வெஸ்டர்ஸ் வந்தால் இந்த பிஸ்னஸை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, இந்த பிஸ்னஸ் இன்னும் இதில் வந்து நிறையா ஸ்கோப்லாம் இருக்குது. சரிங்க. நாங்கள் வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாகவே இருந்து அடுத்து ப்ரைவேட் கம்பெனியாக அந்தளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். வாடிக்கையாளர்களே உங்களுக்கு வந்து ஒரு முதலீட்டாளர்களா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க மூலமா தான் எங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் கிடைக்கிறாங்க. சூப்பர். ஒரு தடவை வாங்கினவங்க இன்னும் பல பேர் மூலமா சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணி உங்க குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க அதை ஃபீல் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, ஃபைன். இப்போ உங்களுடைய சக்சஸ் ஃபார்முலா என்ன சார் உங்களோட வணிகத்துல? நாங்கள் வந்து என்ன கமிட்மெண்ட் டைம் கொடுக்குறோமோ அதுக்குள்ளே சப்ளை பண்ணுறது. 30 டேஸ்க்கு தேவையானதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 15 டேஸ் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது. அதனால் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே. அதுதான் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். அருமை, அருமை, அருமை. அதுதான் உங்களோட ரெண்டாவது ப்யூரிட்டி. ப்யூரிட்டி, கண்டிப்பாக. சூப்பர், வெரி குட். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபெயிலியரை நீங்கள் சந்தித்து அதுலேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டு இது மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? அதாவது நான் சொன்னபடி முதல் தலைமுறை பிஸ்னஸ் மேன்கிறதுனால நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு உடனே வந்ததுனால அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்லேயே முதல்ல ஆரம்பிச்சிட்டோம் பிஸ்னஸை. அதில் என்ன ஆச்சுன்னா கிரெடிட் நம்பி கொடுத்ததில் நம்ம தான் ஜிஎஸ்டி இருக்குது, நமக்கு தான் பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது, என்ன இதெல்லாம் யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு பொருளை கொடுத்தா தான் நம்ம காசு தருவாங்க, எடுத்தோடனே எப்படி காசு தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம். சரி, அந்த மாதிரி கிரெடிட்ல வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் உசாராயிட்டு இனிமேல் கேஷ் அண்ட் கேரி மெத்தடு இல்லை நம்பிக்கையான ஆள் ஏதாவது நம்ம வந்து தெரிஞ்சவங்க மூலமாக பண்ணும்போது ஒரு ரெண்டு பக்கமும் தெரிஞ்ச ஒரு மீடியேட்டர் அவங்க மூலமாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்து நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கன்சர்ன்ஸ் அவங்களுக்குலாம் சப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை வராது. ஓகே, 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 ஓகே. ஸோ அவசரப்பட்டு யாருக்கும் பிஸ்னஸ் பெருசாக வருதுன்னு கொடுக்காம கண்டிப்பாக சின்ன பிசினஸ்னாலும் யூ ஷுட் ரெடி டு சே நோ. வேண்டாம், இந்த நம்மகிட்ட பொருள் நல்ல பொருள் இருக்கு, தேவையில்லாம நம்ம அவசரம் மாட்டிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்களோட டெக்னிக்கல் மைண்டெல்லாம் யூஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணி ப்ராடக்டை குவாலிட்டியாக கொடுத்து கடைசியில் வந்து ஒருத்தன் போய் கொடுக்கும்போது நம்ம பேமெண்ட் கொடுக்கலன்னா அதோட வணிகம் பண்ணுறதோட அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆமாம், இன்றைக்கி வணிகம் பண்ணுறவங்க இதுக்குன்னு குரூப் நிறைய பேர் வந்துட்டாங்க, ப்ரொஃபஷனலாகவே பண்ணுறாங்க. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம், அது வந்து ரெண்டு ட்ரான்சாக்ஷன் நாங்கள் உணர்ந்துட்டோம். உணர்ந்துட்டீங்க, வெரி குட். ஓகே, ஸோ அதுலேருந்து எப்படி சார் வெளியில் மீண்டு வந்தீங்க இப்போ? இல்லை, அது கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது, கவர்மெண்ட் மூலமாகவே அதுக்குன்னா முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. சூப்பர், சூப்பர். அவங்க கவர்மெண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸ் பண்ணுறது எல்லாமே போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. வெரி குட், அருமை. சரி சார், இப்போ நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் தொலைபேசி என்னையும் சொல்லுங்கள். அதாவது சுருக்கமாக சொன்னால் எம்பிஆர் டிசர்வ்ஸ் அ பெஸ்ட். அதாவது தரமம், மிகுந்த தரம் வாய்ந்த பொருள்களையே வாடிக்கையாளர் கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம். வாடிக்கையாளர்கள் எங்களை நம்பலாம். ரொம்ப விலை அதிகமாக இருக்குமோ அப்படியும் நாங்கள் நினைக்க வேண்டாம். சரி, உண்டான விலையில் தான் நாங்கள் தருவோம். ஓகே, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 9487129580. 9487129580. ஓகே, நம்ம வாடிக்கையாளருக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா? ஆஃபர் இப்போ வந்து முதல்ல ஒரு ஒன் டே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு ஒரு காடமம் ஒரு 100 கிராம் இப்படி வாங்கினா கூட அதுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரும். சூப்பர், அருமை சார். ஏன்னா இப்போ வந்து காடமம் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸாக போயிட்டுருக்கு. சரி, காடமன் இப்போ 100 கிராம் என்ன ரேட்டு சார்? 350 ருபீஸ் வரும். அதில் நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்க. வெரி குட். ஸோ 315 ரூபாய்க்கு 100 கிராம் தரமான காடமன் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக நீங்கள் கொடுக்குறீங்க ஆர்எஸ் மணி யுவர் பிஸ்னஸ் டாக் ஷோ வாடிக்கையாளர்களுக்கு. கரெக்டுங்களா? கரெக்ட். ஆல்ரெடி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு, எந்த நம்பர்னு திரும்ப அவருக்கு சொல்லுங்க. 9487129580. வெரி குட், அருமை. நன்றி திரு மோகன். ரொம்ப நன்றி சார், நீங்க இந்த அளவுக்கு எங்களுடைய எங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாம் வெளியே கொண்டு வந்ததுக்கு. சூப்பர் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.